பிறக்கும் போதே உள்ள குறைபாடுகளை, அதாவது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், பர்த் டிஃபெக்ட், பிறக்கும் போதே சில ஒரு குறைபாடோட குழந்தை பிறந்துருச்சு, இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னா, இதை கண்டிப்பாக சரி பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. அதுக்காக கண்டிப்பாக சரி பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது, தெரியாதுங்கிறது தான் பதில். சில டாக்டர் சொல்லுவாங்க முடியவே முடியாதும்பாங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். சில பேர் முடியும்பாங்க, ஒத்துக்க முடியாது. இப்போது ரெண்டு கிட்னி இருக்க வேண்டிய ஒருத்தருக்கு பிறக்கும் போதே ஒரு கிட்னி இருக்குது, இப்போ கண்டிப்பாக இன்னொரு கிட்னி வளரும்னா சொல்ல முடியுமா? இல்லை வளராதுன்னு சொல்ல முடியுமா? மேஜிக், இறைவன், மிராக்கள் நடக்குமா இல்லையா? தெரியாது. அப்போ இதுக்கு பதில் தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்? இருக்கிற எல்லா டெக்னிக்கையும் எவ்வளோ முடியுமோ அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும் நம்பிக்கையோடு. ஏதாவது ஒரு விஷயத்தில் யாராவது ஒரு குருநாதர், யாராவது ஒருத்தர் ஒரு ஐடியா சொல்லி சரி பண்ணி தருவார், நம்பிக்கை மட்டும்தான். இங்கே பாருங்கள், நம்ம சிகிச்சையில் எந்த ஒரு வியாதியும் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லவே மாட்டேங்க. ஒருவேளை குணப்படுத்த முடியாமல் இருந்தாலும் சொல்ல மாட்டேங்க. ஏன் தெரியுமா? உங்கள் குழந்தைக்கு, உங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு வியாதி வரும் பொழுது நம்ம குணப்படுத்த முடியாங்கிற வார்த்தை பயன்படுத்துவோமா? எப்படியாவது எங்கேயாவது குணப்படுத்த முடியுமான்னு தேடுமா இல்லையா? இது எப்படி சொல்கிறதுன்னா, லவ் பண்ணு மட்டும்தான் தெரியும். நம்ம யாராவது லவ் பண்ணிட்டோம்னா வேறு எதுவுமே தெரியாது, நெகட்டிவ் வார்த்தை உள்ளேயே போகாது. அந்த லவ் வேணும், அது மட்டும்தான் இருக்கும். அப்போ அதுக்கு எவ்வளோ வீரியம் கொடுக்குறோம், நடக்குமோ இல்லையோ அதெல்லாம் தெரியாது, எனக்கு வேணும் லவ். அந்த லவ் மாதிரி தான் இதுவும். அப்போ காதல் இருக்கும் பொழுது, அதாவது நமது குழந்தை மேல் காதல் இருக்கும் பொழுது முடியாதுங்கிற வார்த்தையே வராதுங்க, எப்படியாவது முடியுமான்னு ஓடுமா இல்லையா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக இருந்தாலும் சரி பண்ண முடியாதுன்னு விட்டுறாதீங்க, முயற்சி பண்ணுங்கள். வாழ்நாள் முழுவதும் இருக்கிற எல்லா டெக்னிக்கையும் ஃபாலோ பண்ணுங்கள், எதெல்லாம் முடியுமோ ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு வேளை ஏதாவது ஒரு வழியில் குணப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பிக்கையோடு எல்லா டெக்னிக்கையும் ஃபாலோ பண்ணுங்கள், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கொடுக்குறோம். இதோடு நிறுத்திக்காதீங்க, எவ்வளவோ குருநாதர் இருக்காங்க, எவ்வளவோ நல்ல மனுஷங்க இருக்காங்க, கண்டுபிடிங்க, தேடுங்க, போங்க. கட்டுறது கைமண் அளவு. ஸோ நம்பிக்கையோடு முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டோ தீர்வோ கிடைக்கும்.